ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூரேஷியன் மேப்பி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ முடிகிறப்ப நீங்கள் வந்து இந்த பறவைக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. முதல்ல வந்து யூரேஷியன் மேப்பி அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, நார்த்தர்ன் பார்ட் ஆஃப் வேர்ல்டில் யூரோப், ஏசியா இது ரெண்டுத்துலேயும் இருக்கிறதுனால இது வந்து யூரேஷியன் மேப்பி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து காகம் இனத்து காக்கா இனத்தை சேர்ந்தது. பொதுவாக வந்து காக்காவை பொறுத்தளவில் ஒரு காக்கா அடிபட்டுச்சுன்னா அதை சுற்றி உட்காந்து காக்கா வந்து குரல் எழுப்புறது ஒரு நேச்சுரலான விஷயம். அதே போல் இதுவும் அதே அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிபட்டாவோ ஏதாவதுன்னா இது எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்து அது அதே மாதிரி இருக்கும். இந்த மேப்பி வந்து அரிய வகையும் கிடையாது, அழிஞ்சு கொண்டு இருக்கும் இனமும் கிடையாது, நார்மலாக இருக்கக்கூடிய இனம். அதே போல் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரங்கள் நிறைந்த பகுதி, அதாவது உயர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதிகளில் இது மேக்சிமம் வந்து கூண்டு கட்டி வாழக்கூடியது. இது உடல் அமைப்பு பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, ஆண் வந்து பெண்ணை விட பெருசாக இருக்கும், எடை அதிகமாக இருக்கும். ஆணுடைய எடை பார்த்தீங்கன்னா 210 கிராமிலிருந்து 272 கிராம் இருக்கும். பெண் பறவை வந்து சின்னதாக இருக்கும், அதோடைய கிராம் வந்து 182 லேருந்து 214 கிராம் இருக்கும். அதாவது இதோடைய மினிமம் வந்து அதோடைய மேக்சிமம் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக வந்து இதோடைய ப்ரீடிங், ஒரு சிக்கிலேருந்து அது பெருசாகுது அப்படிங்கிறப்ப 1 இயருக்கு அப்புறம் 2 இயருக்குள்ளே இது வந்து எப்போ வேணாலும் அதோடைய பேரை சூஸ் பண்ணி ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ப்ரீடிங் சீசன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசந்த காலம் அப்படின்னு சொல்கிறது அந்த டியூரேஷனில் தான் இருக்கும். அது வந்து ஃபிப்ரவரி மார்ச் அந்த டியூரேஷனில் தான் ப்ரீடிங் டைம் இருக்குது. எக் எப்போ லே பண்ணுன்னா, ஏப்ரலில் எக் லே பண்ணும். அதே போல் ப்ரீடிங் சவுண்ட் அப்போ ஆண் மேப்பியோட டோன் வந்து கொஞ்சம் சாஃப்டாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து எவ்வளோ எக் லே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிகள் பொதுவாக கிளிகளை பொறுத்தளவில் 2 லே பண்ணும், இது அப்படி இல்லை 5-6 அந்த மாதிரி அதிகம் லே பண்ணும். 10 முடியும் கூட லே பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இன்குபேட் டியூரேஷன் வந்து இது பார்த்திங்கன்னா 21 நாள்லேருந்து 22 நாள் வரையும் அடகாக்கும். அடகாக்கக்கூடியது வந்து பெண் வந்து அடகாக்கும், ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு உணவு தேடி கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். அடுத்தபடியாக வந்து இதில் வந்து இந்த சிக்கு வந்து கண் ஓப்பன் பண்ணுறது வந்து 7லேருந்து 8 நாளுக்கு வந்து அப்புறம் வந்து கண் ஓப்பன் பண்ணிடும். 8வது நாள்லேருந்து ரெக்கை முளைக்க ஆரம்பிச்சிடும். 18வது நாள் வந்து கொஞ்சம் பக்கத்து பக்கத்துக்கு கொஞ்சம் பறந்துட்டு வரும். 27வது நாளில் வந்து ஃபுல்லாகவே பறக்க ஆரம்பிச்சிடும். இதோடைய ஆயுள் காலங்கள் பார்த்தோன்னா, சராசரி ஆயுள் காலம்னு சொல்லப்படுறது வந்து 3.5 வருஷம் சொல்கிறாங்க. அதிகபட்சம் வாழ்ந்த பறவை அப்படிங்கிற இதில் வந்து 21 வருஷம் 8 மாதம் வாழ்ந்திருக்கு. எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாண்டில் 1925லேருந்து 1947 முடிய வாழ்ந்திருக்கு. இதுதான் அதோடைய மேக்சிமம். உணவை பொறுத்த அளவில் என்னென்னு கேட்டிங்கன்னா, புழு பூச்சி அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடும். இதுதான் வந்து அதோடைய உணவு முறையாக இருக்குது. அப்புறம் வந்து இதோட இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டாபிக்ஸ் எடுத்ததோட முக்கியமே வந்து இதோடைய அறிவு எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கணுன்னு தான். பொதுவாக இந்த இதோடைய மூளை வந்து மனித மூளையோடு ஒப்பிடக்கூடிய அளவில் திறமை கொண்டது. மனிதன் தான் வந்து அதிக மூளை உள்ளவன், அவனும் அந்த மூளைக்கு இணையாக ஒப்பிடக்கூடிய ஒரு பறவை தான் இது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடியில் நீங்கள் இப்போ வந்து நம்மளை பார்த்தா நம்மங்கிறது தெரியுதுல, அதே போல் பேர்ட்ஸை பொறுத்தளவில் எதுவுமே தெரியாது. இந்த பேர்டு மட்டும்தான் இதோடைய ஃபேஸை வந்து கண்ணாடியில் பார்த்தா அது வந்து அந்த பறவை தான் அப்படிங்கிறது தெரியும், அந்த அளவுக்கு அது அறிவு சார்ந்தது. அதே போல் உணவு வந்து மறைச்சி வச்சு சாப்பிடும் ஒரு டேலண்டடான பேர்டு இது. அதுக்கு எதிராக வந்து சதி திட்டங்கள் யாராவது தீர்த்துறாங்கன்னா, அதை வந்து கவனித்து அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக அதை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கான வேலைகள் செய்யும். இன்னொன்று வந்து அது சிக்குக்கு வந்து எந்த அளவுக்கு உணவு கொடுக்கணும், எவ்வளோ அளவு கொடுக்கணும்னு சொல்லி கட் பண்ணி அந்த அளவு கொடுக்கக்கூடிய டேலண்ட் உள்ள ஒரு பறவை தான் இது. இது போல் இந்த பறவை ஏன் எதுக்காக இந்த டாபிக் எடுத்தோம்னு சொல்லிட்டு அடுத்த டாப்பிக்கில் இதை தொடர்ந்து நம்ம சொல்கிறோம். அந்த டாபிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சொல்லப்படுறதும் உண்மையான ரியாலிட்டியில் அது எப்படி இருந்துச்சிங்கிறத கம்பேர் பண்ணி நம்ம அடுத்த வீடியோவை பதிவு செய்வோம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இந்த பறவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு அதுலேயும் வந்து நம்மளை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.